ஹலோ, நிக்கித் சமையல் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம மாங்காய் பருப்பு குழம்பு, அதாவது மேங்கோ டால் ஃப்ரை பார்க்க போகிறோங்க. இதுக்கு பாசி பருப்பு, அதாவது மூங் தால், இதை வந்து ஒரு கப் எடுத்து ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 4 சின்ன துண்டு மாங்காய் வெட்டி வச்சுக்கோங்க புளிப்பு கோசம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி பழம் 2 பொடிசாக நறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, சீரகம், மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, இந்த பொருளெல்லாம் வச்சு நம்ம சுவையான மாங்காய் பருப்பு குழம்பு மேங்கோ தால் ஃப்ரை பண்ண போகிறோங்க. முதல்ல அடுப்பில் ஒரு சின்ன குக்கர் எடுத்து வச்சு, ஒரு கப்பு பருப்புங்க, அதனால் ஒரு 2-3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதித்து வந்தபோது நம்ம வந்து நல்லா கழுவி ஊற வச்சுருக்க பாசி பருப்பு அதில் போடுறோங்க. பாசி பருப்பு போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி போட போகிறோம், அதுக்கப்புறம் மாங்காய் போட போகிறோம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், மஞ்சப்பொடி, உப்பு, இதெல்லாம் போட்டு பருப்பும் தண்ணியும் நல்லா கொதிச்சு வர நேரத்தில் குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு இறக்குனிங்கன்னா அருமையான பருப்பு ரெடி ஆகிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பருப்பை வந்து நாம் தாளிக்க போகிறோம். இதுதாங்க இந்த மாங்காய் பருப்பு குழம்பு. இது வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா மாங்காவோட புளிப்பு, பச்சை மிளகாவோட காரம், பருப்போட சுவை, இதையெல்லாம் சேர்ந்து ஒரு வித்தியாசமான குழம்பாக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தியோட புல்காவோட சாப்பிட்லாங்க. அதை விட சுவையாக சாதத்தோட நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப ஒரு சத்தான உணவுங்க. இந்த மாதிரி 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பருப்பு தானாக நல்லா வெந்து குழஞ்சி இருக்கும். இந்த பருப்பு நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு இந்த நேரத்தில் அதை தாளிக்க போகிறோங்க. ஒரு சின்ன கடாய் எடுத்து 2 ஸ்பூன் நெய் ஊற்றுங்க. அதில் தாளிக்க வேண்டிய கடுகு, சீரகம் அது போட்டுட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இதுக்கு ரொம்ப சுவையை கொடுக்கும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, காஞ்ச மிளகா, இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து இதை வந்து நாம் அந்த பருப்பில் ஊற்றி கலக்கினோம்னா அருமையான மாங்காய் தால் ஃப்ரை, மாங்காய் பருப்பு குழம்பு ரெடி ஆகிடும். நிக்கித் சமையல் சேனல் நேயர்கள் அனைவரும் சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சேனல் வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம தாளிக்கிறதுலாம் ரெடி ஆகிடுச்சிங்க. நான் சொன்ன மாதிரி கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு நாம் பண்ணி வச்சுருக்க பருப்பில் நாம் அதை ஊற்ற போகிறோங்க. இது வந்து ஒரு சப்பாத்தி, புல்கா, சாதம், தோசை, இட்லி இதோட சாப்பிடக்கூடிய ஒரு நல்ல சுவையான குழம்பு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்க பொருளை வந்து இந்த தாலில் ஊற்றி கலக்கி நம்ம சாதத்தோடு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையான ஒரு குழம்பு ரெடி ஆகுங்க. இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு இந்த தாலோட சத்து, தாலில் நிறைய ப்ரோட்டீன் அதாவது புரத சத்து இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு நம்ம போட்டிருக்க எல்லா விதமான மசாலாலையும் நிறைய நியூட்ரிஷியன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி தக்காளி பழத்துலேயும் நல்ல விதம் லைகோபின் என்ற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ அதனால் இந்த தாலை செஞ்சு நிக்கித் சமையல் சேனல் நேயர்கள் அனைவரும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப சுவையான தாளுங்க, பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. இந்த தாளிப்போடு சேர்ந்து ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும். பாருங்கள் மாங்காய் வந்து அப்படியே நல்ல பாதி வெந்து குழஞ்சி இருக்கு. இதை சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இல்லைன்னா சப்பாத்தி புல்காவோட சாப்பிட்டு பாருங்கள். நிக்கித் சமையல் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம், நன்றி. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். டாட்டா, பை பை. சி யூ ஃப்ரம் நிக்கித் சேனல்.